இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நான் புளிக்கஞ்சி செய்து காட்ட போறேன் அதுக்கு நான் அரை கிலோ புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து சிவப்பு புழுங்கல் அரிசி இந்த அரிசிக்கு தண்ணி வந்து 2 லிட்டர் தண்ணியை சுட வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டது இப்போ இந்த அரிசியை அவிய விடுவோம் இந்த அரிசி நல்லா அவிய வேணும் கொஞ்சம் நேரமாகும் நல்லா அவிய விடுவோம் இப்போ இதை வந்து 15 நிமிஷம் மூடி அவிய விடுவோம் நல்லா அவியட்டும் அடிக்கடி ஓபன் பண்ணி கிண்டி விட வேணும் இப்போ இந்த கஞ்சிக்கு நான் ஒரு கூட்டு அரைக்க போறேன் அதுக்கு இந்த மிக்ஸி கிளாஸ்ல 4 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன் மல்லியை சேர்க்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கொஞ்சம் கூட சேர்க்கலாமென்றாலும் சேர்க்கலாம் 15 பல்லு உள்ளி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கிறேன் அதையும் இதில போட்டு நைஸா அரைச்சிடுவோம் இதோட நான் 1/2 கப்பு தண்ணியை விட்டு நைஸா அரைச்செடுக்க போறேன் இப்போ அரைச்செடுத்தாச்சு இப்படி நைஸா அரைச்செடுக்க வேணும் இந்த மாதிரி அரைச்செடுத்தா தான் நல்லது லட்டா விழுது விழுதா இருக்கும் நல்ல நைஸா அரைச்செடுக்க வேணும் இப்போ சாதம் அவிஞ்சு வந்துட்டது ஒரு அரைப்பதத்துக்கு வந்து விட்டது இன்னும் நல்லா அரை அவிய வேணும் அப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் சேர்க்கிறேன்டா ரால் சேர்க்கிறபடியா வெந்தயத்தை சேர்க்கிறேன் இப்போ நான் 100 கிராம் பைத்தங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் இதோட சேர்த்து அவிய விடுவோம் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்க சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்ப்போம் ஒரு 15 பல்லு சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்து அவிய விடுவோம் தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும் இந்த காயெல்லாம் மகிறது தண்ணி சேர்க்க வேணும் நான் தண்ணி சேர்க்கிறேன் இதில் இது கஞ்சியாக வரபடியாக கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கிறேன் இதோட நான் 1/2 கிலோ ரால் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல 1/2 கிலோ ரால் எடுத்து சுத்தம் செய்து வச்சுக்கிறேன் இதையும் இதில் சேர்த்து அவிய விடுவோம் நல்லா அவியட்டும் இது களவான உப்பையும் சேர்த்து அவிய விடுவோம் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு ஆளுகள் இப்போ நாங்கள் இதோட அரைச்ச கூட்டையும் சேர்ப்போம் இதோட நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் ஆயிட்டது இப்போ நான் 2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல திக்கான பால் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுது இப்போ இந்த அரைச்ச கூட்டின்ற பச்சை மணம் போகணும் போய் இதோட சேர்ந்து வரைக்க இந்த புளிக்கஞ்சி அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து தடிமன் காய்ச்சல் வாய்க்கச்சல்
மாசம் ஆயிருக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு குமட்டல் இருக்கும், வாமிட் வரும், அதுக்கெல்லாம் இந்த கஞ்சி குடிச்சா நல்லா இருக்கும். பச்சை வாசனை போய் கஞ்சி நல்லா அவிஞ்சு வந்துட்டது, ரெடி ஆயிட்டது. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு முருக்கை இலையை இதில் சேர்க்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் அவியட்டுக்கும். குளிர்காலத்தில் இந்த கஞ்சி குடித்தா நல்லா இருக்கும், சளி பிடிக்காது, தனிமன் வழக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டது, முருக்கையிலையெல்லாம் அவிஞ்சு வந்துட்டது. சுவையான புளிக்கஞ்சி ரெடி. நல்ல சுவையா இருக்குது. இந்த மாதிரி கஞ்சி நீங்களும் செய்து பாருங்க. நான் இன்னும் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ருக்குஸ் சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். நன்றி.